ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா அன்ஹோலி ஃபிலிம் வந்து ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஃபிலிமை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஃபிலிம் எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்கன்னா, வேர்ஜின் மேரி ஒரு நைட் வந்து வேர்ஜின் மேரியை காது கேட்காத பெண் வந்து பார்க்க போகிறா. அப்படி பார்க்க போகும்போது அவளுக்கு ஒரு சக்தி வந்து காது கேட்க ஆரம்பிச்சது, பேசவும் செய்கிறா, அது இல்லாமல் மற்றவர்களை குணப்படுத்தும் திறனும் வந்து அவளுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அது இல்லாமல் நம்ம 1 இயருக்கு முன்னாடி மேரி கண்ணிலேருந்து ரத்தம் வந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பேஸ் பண்ணியோ தான் இந்த ஃபிலிம் எடுத்திருக்காங்க. இந்த ஃபிலிமில் ஜெஃப்ரி டின் மோர்கன் வந்து ஒரு இழிவான பத்திரிகையாளராக நடிக்கிறாரு. அவர் வந்து அதில் தனது வாழ்க்கையில் புதுப்பிக்கும் ஒரு கதையை வந்து தேடிட்டுருக்காரு. அப்படி தேடிட்டுருக்கும் போது தான் அலிஸ், அவங்கள பற்றி தெரியுது. அலிஸ் யாரா நான் காது கேட்காத பெண் சொன்னேன் பார்த்தீங்களா, அவ பேர் தான் அலிஸ். அவள் வந்து அவரை பற்றி விசாரிக்க வந்து முடிவு செய்கிறாரு. அப்படி செய்யும் போது பார்த்தீங்கன்னா மேரி என்ன செய்வாங்களோ அது இல்லாமல் இவ வந்து மக்களின் ஆத்மாவை வந்து எடுக்க முயற்சிக்கிறா, அது வந்து மோசமானதுன்னு சொல்லிட்டு இவருக்கு தெரிய வருது. அதை பற்றி தெரிய வந்தோடனே இவர் வந்து தீமை வேலையில் வந்து சிக்கிக்கொள்ளியிருக்காரு. அதை பற்றி தான், அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபிலிம் எடுக்கிறாங்க. இந்த ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா கற்பனையானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, ஜேம்ஸ் ஹெர்பர்ட் 1983 ஒரு ஷெரின் அப்படின்னு நாவல் வந்து மிகப்பெரிய பாப்புலராகச்சு. அந்த ஷெரின் நாவலை தான் திரைப்படத்தின் திரைக்கதையாக மாற்றினாங்க. ஹெர்பர்ட் ஷெரினோ ஒரு கற்பனை நாவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது உண்மையான நபரோ அல்லது அந்த சம்பவமும் சரி, ஒரு கதை, அந்த கதையின் பின்னால் வந்து அது பொய்யானது தான், அது கற்பனை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியரே சொல்கிறாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி இது எடுத்ததுனால இதுவும் வந்து அன்ஹோலியும் வந்து கற்பனை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் சில உண்மை சம்பவமும் வந்து இதில் சொல்லிட்டு இருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த மூவியில் நம்பிக்கை வச்சா குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை வச்சும் பேஸ் பண்ணி இந்த படத்தில் சொல்கிறாங்க. அதே மாதிரி மார்ஜின் பத்திரிகையாளர் சொன்ன பார்த்தீங்களா, அவர் வந்து ஆலிஸோட சக்தியை வந்து அவங்களுக்கு உணர்விக்கவும் அதை இன்னும் வெளிக்கொண்டு வர அவரும் முயற்சிருக்காரு. ஆக்சுவலாக இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் மூவி. இது பேய் உடைமைகளை பொறுத்தவரை என்னென்னா, நியூயார்க்கில் ஐவி எஜுகேட்டட் போர்ட் சர்டிஃபிகேட் வாங்கின மனநல மருத்துவர் டாக்டர் ரிச்சர்ட் இவர் வந்து இந்த கதாபாத்திரத்தில் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால கூட இது வந்து ரியல் ஸ்டோரி அப்படின்னும் சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவர் வந்து சயின்ஸில் பார்க்காத விஷயம் கூட நான் நேரில் வந்து விசித்திரமான விஷயங்கள்லாம் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டும் இதில் சொல்லிட்டுருக்காரு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அன்ஹோலி வந்து கற்பனை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி அமானுஷத்தை நம்பும் சில பார்வையாளர்களுக்கு வேணால் இது வந்து நிஜ வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி தெரியலாம் அப்படின்னும் சொல்லிட்டு இருக்காங்க. ஹாரர் மூவிலாம் விரும்பி பார்க்குறவங்களுக்கு இது ஒரு வேடிக்கையான கண்காணிப்பாகவும் இருக்கும் அப்படின்னும் சொல்லிட்டு சொல்லப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதனா வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.